அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சில பொதுத்தமிழ்ல தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவங்களோட தமிழ் தொண்டு அப்படிங்கற டைட்டில் கீழ ஒவ்வொரு ரைட்டர்ஸ் அவங்களோட வொர்க்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம் இல்லையா இதுல முக்கியமான ஒரு ரைட்டரை பத்தின சின்ன ரீகேப் தான் இந்த வீடியோ அது யார் அப்படினு பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கற ஒரு பெண் எழுத்தாளர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அவங்களோட புத்தகங்கள் and அதோட கதைக்களம் எங்க இருந்தது அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர்ல ராஜம் கிருஷ்ணனோட பெயர் இருக்கு அப்படிங்கறதனால அவங்க கிட்ட இருந்து அடிக்கடி क्वेश्चंस கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவங்க கிட்ட இருந்து எங்க இருந்து क्वेश्चन கேட்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களோட எழுத்துகள் எந்த கலத்தை சேர்ந்திருக்கு எதை பத்தி அவங்க எழுதி இருக்காங்க அப்படிங்கற மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் ஏன் இந்த மாதிரி இவங்க கிட்ட இருந்து கேள்வி கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு நாவல் எழுதும்போதும் ஒவ்வொரு படைப்பை கொண்டு வரதுக்கு முன்னாடியும் அந்த படைப்போட கலம் இருக்கு இல்லையா அங்கே போய் தங்கி இருந்து அந்த மக்களோட உறவாடி அவங்க கிட்ட பேசி அவங்கள பத்தின எல்லா விஷயங்களையுமே சேகரிச்சு அதுக்கு அப்புறம் தான் நிறைய ஹார்ட் வர்க் பண்ணி கிரவுண்ட் வர்க்ல இருந்து அதுக்கு அப்புறம் தான் ஒரு நாவலை அவங்க படைக்கறாங்க சோ அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேஷனான ஒரு ரைட்டர் அவங்க இறந்த பிறகு கூட அவங்களோட உடலை அவங்க எந்த ஹாஸ்பிடல்ல இருந்தாங்களோ அவங்களுக்கே தானமா கொடுத்த அளவுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு மனிதர் அப்படினே நம்ம சொல்லலாம் அவங்கள பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அவங்களோட books இந்த பக்கம் இருக்கு அதோட மைய கருத்து அந்த theme அப்படினு சொல்லுவோம் இல்லையா அது இந்த பக்கம் இருக்கு இந்த மாதிரி கேள்விகள் இனிவரும் எக்ஸாம்ஸ்ல கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் முதல் book அவங்களோட எது அப்படினு பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் அப்படினு சொல்லுவாங்க கரிப்பு மணி அப்படினா என்ன கரிப்புனா உப்பு அப்படின அர்த்தம் உப்பு மணிகள்னா எதை சொல்லுவோம்னா அந்த உப்பு கல் இருக்கு இல்லையா அத பத்தி சொல்லுவோம் அந்த உப்பல தொழிலாளர்கள் முக்கியமா தூத்துக்குடியில போய் இத அவங்க எடுத்துப்பாங்க தூத்துக்குடியில தங்கி இருந்து அங்க உப்பல தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க எவ்வளவு அவதிகளை சந்திக்கறாங்க ஒரு உப்பலத்துல ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையான சர்க்கல் அவங்களுக்கான இடையான ஒரு சிக்கலான ஒரு உறவு இருந்துச்சு அந்த உறவு எப்படிப்பட்டது அவங்க சரியா சம்பளம் குடுக்குறாங்களா இவங்க சரியா சாப்பிடுறாங்களா கடைசியா ஒரு புரட்சி ஒரு பெண் பண்ணுவாங்க அந்த பெண்ணோட character வச்சு அவங்கள தப்பா சொன்னாலும் அந்த மொத்த மக்களையும் மீட் எடுக்கிறதுக்காக வந்த ஒரு தேவதை தான் அவங்க அப்படிங்கற மாதிரி காட்டி அந்த புக்க முடிச்சிருவாங்க ரொம்ப அழகான ஒரு book அவங்களோட முதல் book கரிப்பு மணிகள் அப்படினு சொல்லுவாங்க கரிப்பு மணிகள் அப்படிங்கற புத்தகம் எதை மைய கருத்தா கொண்டிருந்துச்சு அப்படினு கேக்கலாம் உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கை இல்ல இந்த மாதிரி क्वेश्चन frame பண்ணலாம் ராஜம் கிருஷ்ணனோட எந்த புத்தகம் உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை மைய கருத்தா கொண்டிருந்துச்சு அந்த மாதிரியும் क्वेश्चन கேக்கலாம் இதுக்கு பதில் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் கரிப்பு அப்படிங்கிறது உப்பு குறிக்கிறது அதனால அது உப்பள தொழிலாளர்கள் அப்படினே நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பாத்தீங்க அப்படினா குறிஞ்சி தேன் குறிஞ்சி அப்படினாலே மலை மலை சார்ந்த இடம் அப்படி நமக்கு தெரியும் குறிஞ்சி அங்க தான் தேன் இருக்கும் மலையில So, this is the Malayval Makaloda Valke Patir. Mukema, this is Nila Grace in the Padagarina Makalir நிறைய மலைவாழின மக்கள் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க வந்து படுகர் அப்படினு சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க எப்படிப்பட்ட கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க அவங்களோட உடையில இருந்து அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு மற்ற மக்கள் கிட்ட இருந்து அவங்க ஏன் தனியா தெரியுறாங்க அப்படிங்கற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகங்களை அவங்க எழுதி இருப்பாங்க குறிஞ்சி தேன் அப்படினா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால அது மலைவாழ் இன மக்கள் அதிலேயும் முக்கியமா படுகர் இன மக்கள் நீலகிரியில இருக்கிற படுகர் இன மக்களோட வாழ்க்கை வரலாறு அவங்களோட வாழ்க்கை அந்த சூழ்நிலை அத எல்லாத்தையும் பத்தி அவங்க எழுதி இருப்பாங்க அடுத்து 3 அலைவாய் கரையில் இதிலேயே இருக்கு அலை அலைங்கறதுனா கடல் அந்த கரையில இருக்குது அத தான் சொல்லிருக்காங்க கடலோர மீனவர்களோட வாழ்வின் சிக்கல்கள் அவங்க கடலுக்கு போகும்போதும் திரும்பும்போதும் எந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கறாங்க எவ்வளவு சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கற எல்லாத்தையும் அலைவாய் கரையில் அப்படிங்கற ஒரு நாவல்ல அவங்க சொல்லிருப்பாங்க அலை கரை சோ கடல் சார்ந்தது அப்படிங்கிறது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து சேற்றில் மனிதர்கள் சேத்துல எப்போ மனுஷங்க நிப்பாங்க அப்படினா வேளாண் தொழில் செய்யும்போது எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா சேத்துல அவங்க கால் வச்சாதான் சோத்துல நம்ம கை வைக்க முடியும் அப்படினுட்டு அதே மாதிரியான கண்டெண்ட் தான் இது அதுவும் வேளாண் தொழிலாளர்கள் அவங்களுக்கு எந்த அமைப்பும் இல்ல அவங்கள இணைக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லாதப்போ அவங்க தங்களோட வாழ்க்கை போராட்டத்தை எப்படி மேற்கொள்றாங்க அப்படிங்கறதை சேற்றல் மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல ராஜம் கிருஷ்ணன் அப்படியே படம் பிரிச்சு காட்டியிருப்பாங்க. அடுத்து வேருக்கு நீர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் அவங்களோட புத்தகங்கள்லயே. இதுதான் சாகித்ய அகாடமியோட விருது வாங்குச்சு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973ல். இதுவும் வேளாண் தொழிலாளர்களோட வாழ்க்கையை பற்றினது. அதுவும் வேருக்கு நீர், நீர் பாய்ச்சிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பயிருக்கு நீர் பாய்ச்சிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் வேளாண் தொழிலாளர்களோட வாழ்க்கையை பற்றினது தான். ஆனால் ஏன் ரொம்ப முக்கியம்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அப்படிங்கிறதுனால. அப்புறம் கூட்டு குஞ்சுகள், அதாவது குழந்தைகள், ஒரு கூட்டுக்குள்ளே அழைக்கப்பட்ட குழந்தைகள். எந்த குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தீப்பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் வதிப்படுறாங்க இல்லையா குழந்தை தொழிலாளர்கள், அவங்கள பற்றி அவங்களோட அவல நிலையை பற்றி இதில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தோட இன்னொரு முகத்தை இதில் காட்டியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர்கள் ஒரு, அதனால தான் கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அவ்வளவு குச்சிகள் அடுக்கப்பட்ட மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு தொழிற்சாலைக்குள்ளே அப்படியே நசுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விதத்தை அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க அதில். ஸோ கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறது வந்து குழந்தை தொழிலாளர்களோட அவல நிலையை பற்றி பேசுது. அடுத்து மண்ணகத்து பூந்துளிகள். மண்ணகத்து, அகம் அப்படின்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். மண்ணுக்குள்ளே யாரை புதைக்கிறாங்க அப்படின்னா பூந்துளிகள், சின்னதாக பூத்து இப்போ தான் துளிர் விடுற விஷயத்தை புதைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில். அது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை, அதாவது பெண் குழந்தைகள் பிறந்ததுமே கள்ளிப்பால் கொடுத்தோ இல்லை நெல்மணிகளை கொடுத்தோ இல்லை விஷம் கொடுத்தோ ஏதோ கொடுத்து கொல்லப்படுறாங்க இல்லையா, அந்த அவல நிலை. இப்போ இல்லைன்னு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டாலும் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இன்னுமே இது வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மண்ணிலேயே சில குழந்தைகளை உயிரோடு புதைக்கிற சம்பவங்கள்லாம் நிகழுது அப்படிங்கிறத ஒரு 1970 காலகட்டத்தில் அது அதிகமாகவே இருந்தது. அதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, சூப்பராக ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில். மண்ணகத்து பூந்தொலைகள் அப்படிங்கிறது பெண் சிசுகொலைக்கு எதிரான ஒரு புத்தகம். பெண் சிசுகொலை எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு படம் பிடிச்சு காட்டின ஒரு புத்தகம். இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இதுதான் இவங்களோட ரைட்டிங்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டானது. ஏன் அப்படின்னா இது ஒரு வரலாற்று புதினம், ஒருத்தவரோட பயோகிராஃபியை பற்றினது. யாரோட பயோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கார். அதையே அவங்க டைட்டிலாக கொடுத்துருப்பாங்க, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இது பாரதியோட வாழ்க்கை வரலாற்றை சொல்கிற ஒரு புதினம். இது ரொம்ப முக்கியம். இதை யார் எழுதுனா அப்படிங்கிறத கேட்கலாம், ராஜம் கிருஷ்ணன். இது எல்லாமே நமக்கு புத்தகங்களுக்குள்ளே இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு புரட்சிகரமான ஒரு ஒர்க் அவங்க எழுதியிருக்காங்க. அது என்னென்னா முள்ளும் மலரும். முள்ளும் மலரும் அப்படிங்கிறது இவங்க போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி எழுதினது. எங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் கொள்ளை கூட்ட தலைவன், ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கோம் நம்ம, அதில் பீகாரோட கொள்ளை கூட்ட தலைவன் டாகு மாஞ்சி அப்படின்ற ஒருத்தன் இருப்பான். அவனை போய் களத்தில் நேர்லேயே சந்தித்து பேட்டி எடுத்து அவன் சொன்ன தகவல்களை வச்சு முள்ளும் மலரும் அப்படிங்கிற ஒரு படைப்பை அவங்க எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே ராஜம் கிருஷ்ணன் அவர்களோட முக்கியமான புத்தகங்கள், அதோட மைய கருத்துக்கள். இதிலிருந்து இனி வரும் தேர்வுகளில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு வீடியோவில் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.